வெல்கம் டு தமிழ் எட்ஸோன். ஓகே, இப்போது டிமாண்ட் கேரண்டி. ஸோ டிமாண்ட்னா நம்ம ஒரு ஒரு டிமாண்ட் ஒன்று பெனிஃபிஷியரி வைக்கணும் கிளைம் பண்ணும்போது, ஐ எம் டிமாண்டிங் பேமெண்ட் அப்படின்னு சொல்கிறதுக்காக. எ டிமாண்ட் அண்டர் த கேரண்டி. ஸோ டிமாண்ட் அண்டர் த கேரண்டினா பெனிஃபிஷியரி வைக்கிற டிமாண்ட். ஷால் பி சப்போர்ட்டட் பை சச் அதர் டாக்குமெண்ட்ஸ் ஆஸ் த கேரண்டி ஸ்பெசிஃபைஸ். ஷால் பி சப்போர்ட்டட் பை அப்படின்னா, ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் கேட்டிருந்தான் இந்த இந்த கிளைமுக்கு நேராக, இந்த டாக்குமெண்ட் வந்தால் தான் நீ கிளைம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேரண்டியோட ரெக்குயர்மெண்ட்டே இருந்தால், அந்த டாக்குமெண்ட்டும் அண்ட் இன் எனி ஈவெண்ட் பை எ ஸ்டேட்மெண்ட் பை த பெனிஃபிஷரி. டாக்குமெண்ட் இல்லாமல் கண்டிப்பான முறையில் ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று இருக்கணும். என்ன ஸ்டேட்மெண்ட் இருக்கணும் அப்படின்னு அண்ட் அந்த இடத்துல நோட் பண்ணிக்கோ. கண்டிப்பான முறையில் ஸ்டேட்மெண்ட் இருக்கணும். கேரண்டி டெக்ஸ்ட்லேயே ஸ்டேட்மெண்ட் வேணான்னு சொல்லியிருந்தால் தான் ஸ்டேட்மெண்ட் இருக்கக்கூடிய தேவையில்லை. கேரண்டி சைலண்டாக இருந்தால் கண்டிப்பான முறையில் ஒரு சப்போர்ட்டிங் ஸ்டேட்மெண்ட் வேணும். அந்த சப்போர்ட்டிங் ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா, இன் வாட் ரெஸ்பெக்ட் த அப்ளிகன்ட் இஸ் இன் பிரீச் ஆஃப் இட்ஸ் அப்ளிகேஷன் அண்டர் த அண்டர்லைங் ரிலேஷன்ஷிப். ஸோ அண்டர்லைங் ரிலேஷன்ஷிப்னா என்னன்னு சொன்னேன், சூப்பர். ஸோ அந்த அண்டர்லைங் ரிலேஷன்ஷிப்பில், அந்த சேல்ஸ் கான்ட்ராக்டில் என்ன விஷயத்துக்காக அப்ளிகன்ட் அண்ட் பெனிஃபிஷியரி கான்ட்ராக்ட் போட்டிருக்காங்களோ, அது எந்த மாதிரி மீன்ஸில் அப்ளிகன்ட் ப்ரீச் பண்ணியிருக்கான்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கணும். ஒரு லைனோ ரெண்டு லைனோ, ஆஸ் எ தேர்ட் பார்ட்டி படிக்கும் போது புரியணும். இன் வாட் ரெஸ்பெக்ட் அப்படின்னா என்ன, எந்த மாதிரி அவன் ப்ரீச் பண்ணியிருக்கான் அப்ளிகன்ட்டு. இப்போ வந்து எனக்கு ரோடு கட்டி தரத்துக்கு தான் சேல்ஸ் கான்ட்ராக்டு அப்படின்னா, எனக்கு இந்த மாதிரி ரோடு கட்டி தரேன்னு சொன்னால், இந்த டேட்டுக்குள்ளே கட்டி தரல, இது இந்தந்த இந்த மாதிரி ஃபார்மில் எனக்கு ரோடு கட்டி தரேன்னு சொன்னால் இதெல்லாம் பண்ணித்தரல அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட். எப்படி ப்ரீச் பண்ணியிருக்கான், எங்களுக்குள்ளே இருக்கிற அக்ரிமெண்ட்டை அவன் என்ன மாதிரி மீன்ஸில் ப்ரீச் பண்ணிட்டான் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் கண்டிப்பாக வேணும் கிளைமோட சேர்த்து. டிமாண்டுன்றது சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் ப்ளஸ் சப்போர்ட்டிங் ஸ்டேட்மெண்ட் தான் டிமாண்டு. இது ரெண்டையும் வச்சு தான் ஐ எம் டிமாண்டிங் பேமெண்ட்னு சொல்லுவான் பெனிஃபிஷியரி. சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸுன்றது கேரண்டியோடைய டெக்ஸ்டிலேயே கேட்கப்பட்ட லிஸ்டட் டாக்குமெண்ட்ஸ். இந்தந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் எனக்கு வேணும், இருந்தால் தான் நான் கிளைம் ஹானர் பண்ணுவேன்னு கேரண்டர் முன்னாடியே சொல்லியிருப்பான். அந்த கேரண்டி இஷ்யூ பண்ணும்போதே இருக்கும் அந்த டாக்குமெண்ட்டோடு சேர்த்து, அல்லது தனி பேப்பர்லேயோ இல்லை அந்த டாக்குமெண்ட்டில் ஏதோ ஒரு பேப்பர்லேயோ இந்த ரெக்குயர்மெண்ட், ஸ்டேட்மெண்ட் ரெக்குயர்மெண்ட்டு தனியாக கேட்டிருந்தால் தனி பேப்பரில் தான் இருக்கணும். இல்லை எதுவுமே சொல்லலை சைலண்ட்டாக இருந்ததுன்னா எங்கே வேணால் இருக்கலாம், பட் ஸ்டேட்மெண்ட் இருக்கணும். அதான் அடுத்த லைனில் சொல்லியிருப்பான், தி ஸ்டேட்மெண்ட் மே பி இன் த டிமாண்ட் ஆர் இன் த செப்பரேட் சைன்டு டாக்குமெண்ட் அக்கம்பனிங் ஆர் ஐடென்டிஃபைங் த டிமாண்ட். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து டிமாண்டோட சேர்ந்து இருக்கலாம், அல்லது சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்டோட சேர்ந்து இருக்கலாம், அல்லது செப்பரேட் சைன்டு டாக்குமெண்ட்டாகவும் இருக்கலாம். ஓகே, இப்போது செகண்டு, இது வந்து பெனிஃபிஷியரி டு கேரண்டர் பார்த்தோம். இப்போது பெனிஃபிஷியரி டு கேரண்டர் என்ன பார்த்தோம், பெனிஃபிஷியரி டிமாண்ட் கொடுக்கணும், அந்த டிமாண்டோட சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் கொடுக்கணும், கேரண்டியில் கேட்டிருக்க டாக்குமெண்ட்ஸு, அதோட கண்டிப்பான முறையில் இன் வாட் ரெஸ்பெக்ட் அப்ளிகன்ட் இஸ் இன் ப்ரீச் இந்த அண்டர்லைங் ரிலேஷன்ஷிப்னு சொல்லி அந்த ஸ்டேட்மெண்ட்டோட கொடுக்கணும். இது பெனிஃபிஷியரி டு கேரண்டர். இப்போது இது வந்து கேரண்டி கீழே, கவுண்டர் கேரண்டர் ரெண்டு கொடுப்பான்ல, ஒன்று கவுண்டர் கேரண்டி இன்னொன்று கேரண்டி. இந்த கேரண்டி கீழே இவன் எப்படி ப்ரீச் பண்ணியிருக்கான் அப்ளிகன்ட்டுன்றதை பெனிஃபிஷியரி சொல்லிட்டான், ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லிட்டான். இப்போது கேரண்டர் கவுண்டர் கேரண்டருக்கு இந்த கவுண்டர் கேரண்டியை சப்மிட் பண்ணோம், இந்த கேரண்டி அட்டாச் பண்ணி அந்த கவுண்டர் கேரண்டியை வச்சு அவன் சப்மிட் பண்ணோம் மேலே. அந்த கவுண்டர் கேரண்டியில் என்ன ஸ்டேட்மெண்ட் இருக்கணும் அப்படின்னு பாருங்க. எ டிமாண்ட் அண்டர் த கவுண்டர் கேரண்டி ஷால் இன் எனி ஈவெண்ட் பை சப்போர்ட்டட் பை அ ஸ்டேட்மெண்ட், அதாவது அலாங் வித் டாக்குமெண்ட்ஸ். அதுலேயும் என்ன டாக்குமெண்ட்ஸ் கேட்டிருக்கானோ, அது அலாங் வித் இன் எனி ஈவெண்ட் சப்போர்ட்டட் பை அ ஸ்டேட்மெண்ட் பை த பார்ட்டி டு ஹூம் த கவுண்டர் கேரண்டி வாஸ் இஷ்யூட் இண்டிகேட்டிங் தட் சச் பார்ட்டி ஹாஸ் ரிசீவ்ட் அ கம்ப்ளைண்ட் டிமாண்ட். அவ்வளோதான் சிம்பிள். அப்ளிகன் ப்ரீச் பண்ணிட்டான்ற வேர்டு கேரண்டார் சொல்ல தேவையில்லை, ஏன்னா கேரண்டி ஃபஸ்ட் இவனுக்கு வந்துடும். பெனிஃபிஷியரிட்டேருந்து கேரண்டாருக்கு டிமாண்டு ப்ளஸ் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் ப்ளஸ் ஸ்டேட்மெண்ட், இது மூணும் வந்துடுமா பெனிஃபிஷியரிட்டேருந்து கேரண்டார்ட்ட வந்துடும் அண்டர் கேரண்டி. அப்போ கேரண்டார் என்ன பண்ணுவான், செக் பண்ணுவான் இந்த மூணையும். செக் பண்ணிவிட்டு இவன் என்ன சொல்லுவான்னா, இந்த மூணுலாம் சொல்ல மாட்டான், எனக்கு சப்போர்ட்டிங் ஸ்டேட்மெண்ட் இந்த 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 மாதிரிலாம் வாட் ரெஸ்பெக்ட் அப்ளிகன்ஸ் ப்ரீச்லாம் சொல்ல மாட்டான். இவன் என்ன டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துருக்கானோ, அவன் என்ன அடிஷ்னல் டாக்குமெண்ட்ஸ் கேட்டிருக்கானோ, அது இவனும் ப்ரிப்பேர் பண்ணி அது கவுண்டர் கேரண்டர் டு கேரண்டர் இருக்கும் பண்ணிவிட்டு, அதோட அடிஷ்னலாக ஒரு ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லுவான்னா, ஐ ஹவ் ரிசீவ்ட் எ கம்ப்ளைண்ட் ப்ரெசன்டேஷன். அவ்வளோதான், கவுண்டர் கேரண்டர் அதை பார்த்தோன்னே ஹானர் பண்ணிடுவான். பெனி கொடுத்த டாக்குமெண்ட்ஸோட சேர்ந்து அடிஷனலும் வரும், அது கேரண்டியோட டெக்ஸ்ட்டை பொறுத்து தான். பெனி கொடுத்தது வரணுமா, இல்லை இவன் தனியாக கொடுக்கணுமா, இல்லை எதுவுமே தேவையில்லை நீ வெறும் எனக்கு ஸ்டேட்மெண்ட் மட்டும் கொடுன்னு போதுமா,
அது எல்லாமே கேரண்டி டெக்ஸ்ட் பொறுத்து தான். அதில் பெனி கொடுத்த டாக்குமெண்ட்ஸ் இன்க்ளூட் ஆகலாம் ஆகாமலும் இருக்கலாம், அது கேரண்டியோட ரெக்குயர்மெண்ட்டை பொறுத்து. கவுண்டர் கேரண்டர் கவுண்டர் கேரண்டர் கொடுத்த கவுண்டர் கேரண்டியோட ரெக்குயர்மெண்ட்டை பொறுத்து. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் அப்படி தான், திஸ் ஸ்டேட்மெண்ட் மேபி இன் த டிமாண்ட் ஆர் இன் அ செப்பரேட் சைன் டாக்குமெண்ட் ஆர் ஐடென்டிஃபைங் த டிமாண்ட். வெறும் ஸ்டேட்மெண்ட் மட்டும் இருக்கலாம், அல்லது சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்டோட சேர்ந்து இருக்கலாம், அல்லது டிமாண்டோடையும் இருக்கலாம். அவ்வளோதான், இந்த ரெண்டு தான் நல்ல ட்விஸ்டடாக, இது மட்டும் மைண்டில் வச்சுக்கோ. கண்டிப்பாக க்வெஸ்சன் வரும், கேரண்டர் டு கவுண்டர் கேரண்டர் அப்ளிகண்ட் ப்ரீச் பண்ணிட்டான்னு சொல்லவே இல்லை, கிளீனாக இல்லையான்னு கேட்பாங்க. தேவையில்லை, எனக்கு கம்ப்ளைண்ட் ப்ரெசன்டேஷன் வந்திருக்குன்னு கேரண்டர் சொன்னால் போதும். ஆனால் பெனிஃபிஷியரி கண்டிப்பாக சொல்லணும், இன் வாட் ரெஸ்பெக்ட் அப்ளிகண்டேஷன் ப்ரீச் ஆஃப் இட்ஸ் அண்டர்லைங் ரிலேஷன்ஷிப்னு சொல்லணும். ஸோ பெனிஃபிஷரி தான் இங்கே வேலை அதிகம், பெரிய ஸ்டேட்மெண்ட்டாக டைப் பண்ணி அனுப்பணும். ஓகே, இப்போ 15C, the requirement for a supporting statement in paragraph A or B of this article applies extend to that guarantee or counter guarantee expressly excludes the requirement. ஸோ என்ன அப்படின்னா, கேரண்டி சைலண்ட்டாக இருக்கிற வரைக்கும் தான் இந்த ஸ்டேட்மெண்ட் மஸ்ட்டு. கேரண்டிலேயே இல்லை கவுண்டர் கேரண்டிலேயே இந்த ஸ்டேட்மெண்ட் வேணான்னு சொல்லிட்டா இந்த ஸ்டேட்மெண்ட் தேவையில்லை. ஆமாம், சப்போர்ட்டிங் ஸ்டேட்மெண்ட் தேவையில்லை, பட் ரெக்வயர்ட் டாக்குமெண்ட்ஸ் டிமாண்ட்லாம் கண்டிப்பாக இருக்கணும். கரெக்ட், 15A எக்ஸ்க்ளூட்னா பெனிஃபிஷியரி தான் கேரண்டருக்கு ஸ்டேட்மெண்ட் கொடுக்க தேவையில்லையே தவிர, கேரண்டர் கவுண்டர் கேரண்டர் கண்டிப்பாக ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும். ஸோ 15A and B எக்ஸ்க்ளூட் பண்ணால் தான் ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே தேவையில்லை. அது மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. ஓகே, அடுத்த பாயிண்ட், நெய்தர் த டிமாண்ட் நார் த சப்போர்ட்டிங் ஸ்டேட்மெண்ட், அதாவது டிமாண்டோ அல்லது சப்போர்ட்டிங் ஸ்டேட்மெண்ட்டோ மே பி டேட்டட் பிஃபோர் த டேட் வென் த பெனிஃபிஷியரி இஸ் என்டைட்டில் டு ப்ரெசென்ட் த டிமாண்ட். ஸோ கேரண்டியோட எக்ஸ்பைரி டேட் ஒன்று இருக்குது, 10th February இருக்குது, பட் டிமாண்டும் சப்போர்ட்டிங் ஸ்டேட்மெண்ட்டும் வந்து 9th February இல்லை 8th February டேட் ஆயிருக்கு, இருக்கலாம், தப்பு இல்லை. எனி அதர் டாக்குமெண்ட் மே பி டேட்டட் பிஃபோர் தட் டேட், இதை தவிர எந்த சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்டும் இதுக்கு முன்னாடி டேட்டாகவும் இருக்கலாம். இது வரைக்கும் ஓகேல? ஓகே, நெய்தர் த டிமாண்ட் ஆர் த சப்போர்ட்டிங் ஸ்டேட்மெண்ட் ஆர் எனி அதர் டாக்குமெண்ட் மே பி டேட்டட் லேட்டர் தேன் த டேட் ஆஃப் இட்ஸ் ப்ரெசன்டேஷன். ஸோ அப்படி இருக்கக்கூடாது அப்படின்றது அந்த நெய்தரோட மீனிங். இப்போது ப்ரெசன்டேஷன் டேட்னா என்ன, இங்கே எக்ஸ்பைரி டேட் தான் இதில் ப்ரெசன்டேஷன் டேட். ப்ரெசன்டேஷனுக்கு ஒரு டேட் சொல்லியிருந்தால் அதுதான் ப்ரெசன்டேஷன் டேட், இல்லைனா எக்ஸ்பைரி டேட் தான் இதோட ப்ரெசன்டேஷன் டேட் கேரண்டி பொறுத்த வரைக்கும். இப்போ எக்ஸ்பைரி வந்து 10th February வச்சுப்போம், டிமாண்ட் வந்து 8th February இருக்குது, சப்போர்ட்டிங் ஸ்டேட்மெண்ட் இருக்கிறது இல்லை சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸில் ஏதோ ஒன்று வந்து 7th February இருக்குது. அது போக அடிஷ்னல் டாக்குமெண்ட்ஸ்லாம் கேட்டிருப்பாள், டாக்குமெண்ட் ரெக்யர் பண்ணுற டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து 1st January இருக்குது. ஓகே, இதான் எக்ஸ்பைரி. ஸோ இப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறோம். எதுவுமே 11th February அப்புறம் டேட் ஆகிடக்கூடாது, 10th February ஆகிருக்கலாம் டேட். கேரண்டி வந்து எனக்கு 10th February முன்னாடி இஷ்யூ ஆன டாக்குமெண்ட் தான் வேணும்னா அந்த டாக்குமெண்ட் அப்படி தான் இஷ்யூ ஆகிருக்கணும், அது கண்டிஷன், அது வேறு. பட் டாக்குமெண்ட்ஸ் டேட்டடுக்கு வந்து இதுதான் ரூல், முன்னாடி எப்போ வேணால் இருக்கலாம். இப்போ டெண்டர் கேரண்டிலாம் பார்த்தீங்கன்னா கேரண்டி இஷ்யூ பண்ணுறதுக்கு முன்னாடி தான் டேட்டே ஆகிருக்கும், ஏன்னா டெண்டர் வாங்கிட்டு வந்தால் கேரண்டியே எடுப்பான். ஸோ டெண்டர் கேரண்டிலாம் பார்த்தீங்கன்னா கேரண்டிக்கு முன்னாடியே டேட் ஆயிருக்கும் டாக்குமெண்ட்ஸ்லாம். அப்போ நம்ம டிஸ்கிரிப்ஷன் கோட் பண்ணவே முடியாது.